இன்றைக்கி மே 14th. இப்போ இது தான் இன்றைக்கி பண்ண ட்ரேடு. ஆக்சுவலாக 12th அப்புறம் திரும்ப இன்றைக்கி தான் ட்ரேட் பண்ணுறேன். அதை நேற்று லீவு, அதனால் இன்றைக்கி ட்ரேட் பண்ணுறேன். இன்றைக்கி 17,000 லாஸ் இன்க்ளூடிங், சாரி எக்ஸ்க்ளூடிங் ப்ரோக்கரேஜ். ப்ரோக்கரேஜ் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா 20,000 வருது. 20,000 ஒரு 100-200 கம்மியாக வருது. அதுவும் ப்ராக்கெட் ஆர்டர் ஒன்று போட்டிருந்தேன், அதுக்கு எவ்வளோ பிடிக்கிறாங்கன்னு தெரில. ஸோ போயிடும், 20,000 போயிடும், என்னன்னே தெரில. ரெண்டு நாள் இன்றைக்கி வந்து ஆனால் லாஸ் வந்து ஃபுல் லாஸ். இந்த வாரத்தில் வந்து எடுத்த ப்ராஃபிட்டு நியூட்ரலாகி வச்சுருந்தேன். இன்றைக்கி இந்த 70,000 லாஸ், 20,000 லாஸ் வந்துட்டு நெட் லாஸ். ஆக்சுவலாக நான் பண்ண லாஸ் அப்படிங்கிற மாதிரி கணக்கு வந்துடும். ப்ராஃபிட்டே இல்லாமல் வெறும் லாஸ் மட்டும் கணக்கு வரும். இது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இந்த ட்ரேட்லாம் வந்துட்டு 14,000ங்கிறது 7,000 க்ளோஸ் பண்ணுறதுக்கு பார்க்குறேன். இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு எடுக்கிறதுக்குள்ளே 14,000, ஒன்றும் பண்ண முடில. இத்தனை செகண்டில் அது வந்து அப்படியே டபுள் ஆகிடுச்சு லாஸு. மற்றதெல்லாம் வந்து பிளான் பண்ணி தான் எடுத்தது. இது வந்து பிளான் பண்ணி தான் எடுத்தேன். இது வெறும் 5 பாயிண்ட் மட்டும் வச்சு க்ளோஸ் பண்ணது. ஓகே, ஆக்சுவலாக இதுக்கு ரீசன் என்னென்னா, ஒரு தடவை லாஸ் ஆகிடுச்சு, திரும்பவும் லாஸ் ஆக, அது திரும்பவும் வந்து ரெக்கவரி ஆகும், திரும்பவும் ரெக்கவரி ஆகும்னு சொல்லி போட்டது தான் இந்த ரெண்டும். அதனால தான் இந்த ரெண்டும் போச்சு. இது வந்து மார்க்கெட்டே ஃபாலோ ஆச்சு. ஆக்சுவலாக வந்து டாப்பில் போக வேண்டியது, மேலே போகணும்னு ஒரு 5 பாயிண்ட் மேலே போகணும்னு சொல்லி எதிர்பார்த்து போட்டால் மார்க்கெட்டே சடனாக திரும்பிடுச்சு. அதனால் இதுவும் சடன்ட்டோனேன். என்னோடய ரீசன் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு 10,000 முடிய வேண்டிய லாஸை நான் 20,000 ஆக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து மார்க்கெட்டு கீழே தான் போயிட்டுருக்கு. தேவையில்லாமல் நான் சியில் போட்டது தப்பாக போச்சு. பியில் வந்து வெயிட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மேபி வந்திருக்கலாம். இதில் காட்டினா பொறுமையாக இதில் காட்டியிருக்கலாம். ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக இருந்தது பிரச்சனையாக போச்சு.